ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாகன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குக்கிங் சேலஞ்ச். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க என்ன சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப இழுக்க விரும்பலை, நான் யாருன்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். அங்கே என்னன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சது தான் சிக்கன். என்னோட வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஈரோடு சைடில் ரொம்ப ஃபேமஸான சிக்கன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை கிலோ சிக்கன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் சில சில விட்டினது, பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய் 10-15, அதில் வந்து பாதியாக பிச்சு அதோடய விதையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1-3 ஒரு பீஸாக, ஒரு மிளகாயை 1-3 பீஸாக வெட்டி பிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கடுகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உங்களுக்கு இதில் நான் ஃபஸ்ட்டே நான் இது காமிக்க மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு விழுது. ஸோ அதை சேர்க்கும் போது பார்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுதும் தேவைப்படும். ஸோ நீங்கள் இஞ்சி இப்போ நம்ம பூண்டு இதில் போடுறதுனால நீங்கள் இஞ்சி மட்டும் தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது போடுவேன். ஸோ என் வானொலி காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு. ஸோ இந்த சிக்கனுக்கு வந்து நீங்கள் பட்டை சோம்புலாம் போடக்கூடாது, போட்டிங்கன்னா அதோட அந்த ஊரோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிறது அவங்க வந்து அந்த மசாலா ஐட்டமே இதில் வராது, ஸ்மெல்லே வராது, அந்த டேஸ்ட்டும் வராது. ஸோ இது வந்து அப்படியே வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். பொரிஞ்சது எண்ணெய் காஞ்சினதும் கடுகு பொரிச்சுட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கும், நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இதுக்கப்புறம் பூண்டு நறுக்கியும் போடலாம், தட்டியும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ பூண்டு போட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்க காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பொரிஞ்சு அந்த ரெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறுற ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கு நான் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் இதில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருப்பாங்க. நானும் இதில் ஆக்சுவலாக குட்டி குட்டியாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ நான் பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ரெட் அந்த மிளகையோட ரெட்னஸ் வந்து அந்த இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஹாஃப் கேஜி சிக்கன் சின்ன சின்னதாக வெட்டினது போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே வெங்காயத்தில் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போடுங்க. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள். ஸோ நல்லா கலர்ன பிறகு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் ஒரு ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா. ஃபஸ்ட்டே நீங்கள் கரம் மசாலா அரை ஸ்பூன் தான், சும்மா ஒரு லைட்டாக டேஸ்ட்டுக்காக நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலா போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். ஸோ இந்த குக்கிங் முடிகிற டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த மீதி சிக்கன் வேகிறதுக்கும் அந்த தேங்காயும் குக் ஆகிறதுக்கும் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்கிறேன். ஸோ சிக்கன் வந்துருச்சு, அந்த தேங்காயும் குக் ஆகிடுச்சு. ஸோ சர்விங்க்கு நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ நாகா வந்து ஏதோ ஒரு டஃப் காம்படிஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்து ஏதோ ஈரோடு சிக்கனும் பள்ளிப்பாளையம் சிக்கனும் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு நம்மளும் டஃப் காம்படிஷன் கொடுத்தே ஆகணும்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சென்னை தவா ஃப்ரை அது பண்ணேன்னா மேபி அவளை வந்து அச்சீவ்மெண்ட்காக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சென்னை தவா ஃப்ரை தான் நான் வந்து பண்ண போகிறேன் என்னோடய சேலஞ்சில். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறோம், கன்ஃபார்மாக ஜெயிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து மேரினேஷன் நான் பண்ணியிருக்கேன் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே நான் மேரினேஷன் எடுத்து பண்ணி வச்சுட்டேன். காரணம் என்னென்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே உள்ளே வந்து இறங்கும் வந்துட்டு. அப்போ நல்லாயிருக்கும் இன்னும் சிக்கன் நம்ம சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது வந்து நல்லா டேங்கியாகவும் இருக்கும் அது வந்துட்டு. நான் லெமனை வச்சு இது பண்ணியிருக்கேன், மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறேன், நீங்கள் பார்த்துங்க எப்படி மேரினேட் பண்ணுறது. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்து போட்டுங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் வைங்க. நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சிரும் சிக்கனில், டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சிருச்சு. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய மிளகாய் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, சீரகப்பொடி, அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள்,
பேனை எடுத்து மேலே வச்சுட்டு, பேனோ தபாவோ உங்களுக்கு எது இது இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு, ஹீட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. நான் வச்சுருக்கிற எண்ணெயை ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றலாம். நான் கம்மியாக தான் ஊற்றினேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க, பொன்னிறமாக வதக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட அப்புறம் அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா சொன்னால அதை எடுத்து போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வதக்கிட்ட அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் சிக்கன், அதை எடுத்து போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்ட அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் மசாலா, மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன், சீரகத்தூள் கால் ஸ்பூன், அப்புறம் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன், மூணுத்தையும் கலந்து விடுங்க போட்டு. கலந்துட்ட அப்புறம் அந்த ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து போட்டு விட்ருங்க. ஸோ தட் அந்த டேங்கி ஃப்ளேவரோட புளிப்புத்தன்மையோட நல்லாயிருக்கும் இந்த சிக்கனே. வந்து ஓவரால் வந்து லன்ச் டைமில் நம்ம வந்து ஒரு ரசசாதத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. நல்லா கலந்து விட்ட அப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. நல்லா அந்த ஆவி பறக்க வந்துட்டு அந்த சிக்கன் வந்து வெந்துடும். அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து பிரட்டி விடுங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் நல்லா வெந்துட்ட அப்புறம் நீங்கள் பர்சனலாக எடுத்து செக் பண்ணுங்கள், இதில் வச்சு அது வெந்திருக்கா இல்லையான்ட்டு ஒரு சின்ன தட்டில் வச்சு செக் பண்ணுங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள் வே தான் இந்த சிக்கன் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் நம்ம ஒன்றுமே தெரியலனா கூட இதை வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. சிக்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான இது தான் வந்துட்டு. அநேகமாக இன்றைக்கி சேலஞ்சில் வந்து நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ரிசல்ட்டு, ஃபர்தராக வீடியோ பாருங்கள், ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ. என்னென்னா ரெண்டு ஜட்ஜு கூப்பிட்ருக்கோம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து. ஸோ எங்கள் ரெண்டு பேத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவர் என்ன டிஷ் பண்ணார், நான் என்ன டிஷ் பண்ணாருன்னு நாங்கள் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணல. ஸோ செஞ்சுட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். வாங்க அவங்கள கூப்பிட்றேன், வாங்க. அவங்க நேம் சொல்லிடுங்க. என் பேர் விஜய் பார்த்திபன். நீங்கள்? என் பேர் அஸ்வின். அஸ்வின் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், அவங்க மூலமாகவும் நான் சொல்ல வச்சிடுறேன். என் யூடியூப் சேனல் பேர் அஸ்வின் டேம் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூடியூப் சேனலில் வந்து சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது டைம் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க சேனல்லையே வந்துட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஷ்ஷஸை வந்து பார்த்துட்டு வந்து யார் இந்த சேலஞ்சில் வந்து வின் பண்ண போகிறாங்கன்றது வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பார்ப்போம். தனித்தனியாக போட வேண்டியதுண்ணா, யோசிச்சேன்.
ரொம்ப நேரமா வந்து அவன் வந்து அந்த ரசனைகள் எல்லாம் ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யார் வச்சீங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு, ஜூசியா இருக்கு. சாப்பிட்டியா? சரி சரி. நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ரெண்டு டேஸ்ட் பண்ணியாச்சு. ஆ என்ன, ரெண்டுமே சூப்பரா இருக்கு. பட் இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஷ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஷ் எனக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் டிஷ். ஆ ஓகே, இதுவா? ஆ நல்லா இருக்கு. ஆ இதுல வந்து கொஞ்சம் salt கம்மியா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எது இந்த இதுல salt? செகண்ட். ஆ செகண்ட் salt கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்தபடி அந்த கிரேவி எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, இதுல எல்லாமே தையில போது இது வந்து இன்னொரு ஆள் வந்து சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மூணு பேரை நாங்கள் கேட்குற மாதிரி பண்ணுறோம். ஆமாம், அப்போனா அவங்களுக்கு வந்து என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரி, இப்போ நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம் யார் என்ன டிஷ் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு பார்த்திபனுக்கு பிடிச்சிச்சின்னு சொன்னாங்கல்ல, அந்த டிஷ் வந்து ரூபன் பண்ணது, தவா சிக்கன். இது வந்து நான் பண்ணது, பள்ளிப்பாளையம் சிக்கன். அஸ்வினுக்கு பிடிச்சது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். சரியா? ஆ கண்டிப்பாக. சிக்கன் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நாங்கள் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சுருக்கோம். கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம அஸ்வினோட இதுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Thanks for watching. Thank you.